புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். புதியுகத்தின் புதியதொரு முயற்சி, புத்தம் புது வடிவில். தெளிவில்லாத மனதிலும் பராமரிக்கப்படாத உடலிலும் ஆரோக்கியம் சாத்தியமில்லை. தெளிவில்லாத மனசு எப்போ இருக்கும்? சின்ன சின்ன சந்தேகங்கள், சில நேரங்களில் பெரிய பெரிய சந்தேகங்கள் கூட இருக்கலாம். அது முக்கியமாக நம்மளோட அன்பிற்குரியவங்களுக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும் அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகமாக இருக்கலாம். ஸோ உடலை பராமரிக்கிறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த சந்தேகங்களை நீங்கள் போக்கிக்கிறதுக்கு நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட ஆரோக்கியம் பற்றின அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 044-4549-6944 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட அத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட 6 டாக்டர்ஸ் இருக்காங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்றேன். நம்ம கூட டாக்டர் தண்டபாணி இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட், இதயவியல் மருத்துவர். நம்ம கூட டாக்டர் ரம்யா சுந்தரம் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். நம்ம கூட டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். நம்ம கூட டாக்டர் குமார் இருக்காங்க, டயபெட்டாலஜிஸ்ட், சர்க்கரை நோய் மருத்துவர். நம்ம கூட டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர், எலும்பியல் மருத்துவர். நம்ம கூட டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காங்க, ஜென்ரல் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் பிரியாங்க, மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியா, உங்களோட கேள்வி என்ன? இப்போ வந்து அவங்க ரீசெண்டா அந்த ஒன் டெஸ்ட் மூலமா நாங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து 500 சுகர் அமௌண்ட் காட்டுச்சு. சரி, நாங்க டாக்டர் போய் கேட்டப்போ அவங்க வந்து ஏசிடி மார்னிங் சாப்பிடாம சாப்பிட்ட பிறகு எடுக்க சொல்லி பார்த்துட்டு அது கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அப்போ 3 months ஆவரேஜ் மாதிரி எடுத்தப்போ அது 5.5 இருந்தது. நாங்க அப்புறம் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு வந்து பரவாயில்ல, ஒன் டைம் தானே ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது, அதனால அதை விட்டுடுங்க, இப்ப நம்ம அந்த சீட் பேலன்ஸ் பேலன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது பரவாயில்ல டாக்டர், ஏன்னா யூஸ்வலா நாங்க ஒரு 1 week அப்படி ஈவினிங் டைம்ஸ்ல டாக்டர் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. பிரியா, என்ன பண்ணணும்னா, நீங்கள் சுகர் வந்து செல்ஃப் மானிட்டரிங் பிளட் குளுக்கோஸ் சொல்லுவோம், குளுக்கோமீட்டர் வாங்கிட்டு நீங்களே வீட்டில் சுகர் டெஸ்ட் பண்ணும். இப்போ ஈவினிங் தான் சுகர் ரைஸ் ஆகுதுனா, லஞ்சுக்கு முந்தி நீங்கள் சுகர் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி லஞ்சுக்கு அப்புறம் 2 hours அப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டுக்கும் ப்ரீ டின்னர் ஒரு சாம்பிளும், டின்னர் முடிச்சு 2 hours கழிச்சு சாம்பிள் பாருங்க. மத்தியத்தில் சிலப்போ உங்களுக்கு சுகர் லோ ஆச்சுனானா ஈவினிங் சுகர் 300-400 ரைஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் லஞ்ச் கூட நீங்கள் செக் பண்ணினானா உங்களுக்கு ஏன் அந்த 500 அந்த லெவலில் சுகர் ஏறது தெரிஞ்சிடும். ஓகே, அந்த காரணம் தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்லேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் மாத்திருமாங்க டாக்டர். இப்போ சப்போஸ் நீங்கள் சொன்னீங்க, இப்போது லஞ்சுக்கு அப்புறமா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பரிசோதனை முறை சொன்னீங்க. ஸோ அந்த காரணம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் மூலமாகவும் ஃபுட்லேயும் சில வேரியேஷன்ஸ் கொண்டு வரது இருக்குங்களா? நிச்சயமாக, ஃபுட் வேரியேஷன், டைம் ஆஃப் டயட், சப்போ லஞ்சு சப்போ ஏர்லியாக சாப்பிடுவாங்க இல்லை லஞ்சு ரொம்ப லேட்டாக சாப்பிடலாம், இன்சுலின் டோஸ், மார்னிங் இன்சுலின் டோஸ் வேரி பண்ணிட்டு வரும். ஓகே, குளுக்கோமீட்டர் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம யதார்த்தமாக என்ன தெரியும். ஓகே டாக்டர், உங்களுக்கு விளக்கமான பதில் கொடுத்துருக்காங்க. உங்களோட இரண்டாவது கேள்வி என்னம்மா? குழந்தை வந்து இப்போ ஸ்பிரிங்ல வந்து யானை கட்டி போட்டிருக்கு, அந்த மாதிரி போட கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. குழந்தையோட ஹார்ட்டுக்கு அது என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதுனா இருக்குங்களா? ஓகே, உங்க நம்ம டாக்டர் குழந்தைகள் நல மருத்துவர் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க டாக்டர் விஜயானந்த். இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் எதுவும் இல்லைங்கம்மா, போடலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. குழந்தைக்கு வந்து ஆறு மாசம் ஆகுது. குழந்தைக்கு வந்து இப்போ 6 months, நான் ஃபுட் எதுவும் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் மேடம் கேட்கிறேன். டாக்டர் விஜயானந்த் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. ஓகே, குழந்தைகள் நல மருத்துவர். 6 months வரைக்கும் இப்ப உங்க பால் மட்டும் தான் நம்ம கொடுக்குறீங்க? ஆமா சார், என்னோட ஃபீடிங் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் குழந்தைக்கு. 6 months முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுட் யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ற டைம் அதுதான் வீனிங் சொல்றோம். 6 months நீங்க எல்லா ஃபுட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலா வீட்டிலேயே நீங்களே வந்து என்ன பண்ணலாம், அரிசி நோய் கஞ்சி மாதிரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே சார், அதே மாதிரி கோதுமை மாவுல நீங்க கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
அது ஒரு ஒரு சீரியல் தானியங்களாக கொடுக்கலாம், அரிசி, அடுத்தது கோதுமை, அடுத்தது கேழ்வரகு, அந்த மாதிரி ஒரு ஒரு சீரியல்ஸாக நீங்கள் குழந்தைக்கு கொண்டு வந்தால் பழகி விடலாம். முதல்ல கஞ்சி மாதிரி கொடுத்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் செமி சாலிட் மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட்லி மாதிரி கொடுக்கலாம் அடுத்த ஸ்டேஜ். அடுத்தது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி நீங்களே கொடுக்கலாம், ஆப்பிள்லாம் ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகளில் சூப் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகலாம். அடுத்தது ஒரு 6 to 9 months இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு 2 days நியூ ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் பருப்பு சாதம், பருப்பு சாதத்துலேயே காய்கறிகள் நல்லா ஒரு கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்படியே குழந்தைக்கு ஊட்டலாம். அதில் கொஞ்சம் கீ நெய் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வரும். ஓகே டாக்டர், வந்து உணவு முறைகள் பற்றின ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட இரண்டாவது கேள்வி என்ன? ஓகே, வணக்கம் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம் மேம், நான் பவானி பேசுறேன். சொல்லுங்க பவானி. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். உங்க கேள்விங்க? என்னோட கேள்வி வந்து மகளிர் டாக்டர்கிட்ட பேசணும் மேம். நீங்க பேசலாம், டாக்டர் ரம்யா சுந்தரம் இருக்காங்க, சொல்லுங்க பவானி. ஃபர்ஸ்ட் மேடம், ஸ்டார்டிங்ல எனக்கு ஸ்டமக் பெயின் அடிக்கடி வந்துட்டு இருந்தது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டமக் பெயின் போகும்போது. சரி, அதில் வந்து ஸ்டார்டிங்கில் தைராய்டு வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. திருப்பி அது ஒரு ஒரு 1 week ஆன பிறகு திருப்பி ஸ்டமக் பெயின் வரும்போது ரெண்டாவது டைம் போகும்போது அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். சரி, அப்போ டேப்லெட்லாம் போட்டோடனே அது கொஞ்சம் பரவாயில்ல, அதனால திருப்பி எதுவும் ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல. மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. ஓகே, அது கன்சீவ் ஆகிறதுக்கு அது எதுவும் ப்ராப்ளம் ஆகுங்களா என்னன்னு. உங்களுக்கு வயிறு வலி எந்த டைம்ல இருக்கு? உங்களுக்கு யூரின் போகும்போது? சொல்லுங்க. யூரின் போகும்போது இல்ல மேம், யூரின் போகும்போது இல்ல, எனக்கு நார்மலா தான் இருக்கு. ஆனா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு மாத்திரை நார்மலா இருக்கும்போது எனக்கு ஸ்டமக் பெயின் இருக்கு. நார்மலாவே இருக்கு. இல்ல உங்களுக்கு அப்போ ஆசிட் ப்ராப்ளம் இருக்கு, அசிடிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு அப்போ டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க நேரத்துக்கு சாப்பாடு எடுக்கணும், மீல் ஸ்கிப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போ யூரின் போகும்போது எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது. கல்யாணம் ஆகி 1 year தான் ஆகுதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கன்செப்ஷனுக்கும் எதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலை, அதனால ப்ராப்ளம் எதுவும் ஆகுங்களா? வாய்ப்புகள் கம்மி தான், எடுத்துக்கோங்க, அதனால ஒன்னும் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருக்காங்க. இது 6 doctors 1008 கேள்விகள், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, நான் திருநெல்வேலியில இருந்து மேகலா பேசுறேன். சொல்லுங்க மேகலா, உங்களோட கேள்வி என்ன? வெளியே வருது வருது. யூரின் வழியா வருதுங்க சார். பித்த பையில கல்லு இருந்தா யூரின் வழியா வராது. ஓகேங்க சார். கிட்னில கல்லு இருந்தா யூரின் வழியா வரும். எதுக்கும் திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து கல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்துங்க. அப்படி பித்த பையில கல்லு இருந்ததுன்னா லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த பித்த பை எடுக்க வேண்டியது வரும். ஓகே டாக்டர், இப்போ சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு நம்மளாவே நினச்சிப்போம், ஓகே இது இப்படி தான் இருக்கும் அந்த மெடிக்கல் கண்டிஷன். இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு யூரோலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லது அப்படின்னு டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு கல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சரியான முறையில் சிகிச்சை செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது டாக்டர் சுரேஷ்குமார் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆலோசனை. இது 6 doctors 1008 கேள்விகள், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் ராணி பேசுகிறேன். ராணி, உங்களோட கேள்வி என்ன? ராணி, கொஞ்சம் தெளிவா பேச முடியுங்களா? உங்களோட லைன் கொஞ்சம் கிளியரா இல்ல, சிக்னல் இருக்க இடத்துக்கு வந்துடுங்க. ஹலோ, எனக்கு மூணு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி என்ன கேள்வி? சார், உங்க குழந்தைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. சொல்லுங்க.
தலையில அந்த உச்சி கூடவே பல்ல அப்படியே பெருசாவே இருக்கு, தலையில தண்ணி இருக்கு, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க குழந்தைக்கு. ஓகே, நீங்க தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். சரிங்க சார, அந்த குழந்தை தலை இன்னும் கூடவே இல்லை சார், அந்த தலை நிக்கல, 1.5 வயசு ஆகுது, 7 மந்த்ல திறந்த பேபி அதை. மத்தபடி நாங்களும் உட்கார வச்சா நிக்க வச்சா நிக்கிறா உட்காரா சார், அதுக்கு என்ன செய்யணும்? தலையில ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு சொன்னீங்களே, எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியுங்களா? தலையில நீர் இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி டியூப் வச்சிருக்காங்க சார், தலையில இருந்து வயிற்று டியூப் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. யூஸ்வலா இது வந்து என்னன்னா ஹைட்ரோகெஃபலஸ்னு சொல்லுவோம், தலையில அந்த நீர் கோத்து அடைப்பால அந்த நீர் கோத்துதுன்னா அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக உள்ள ஒரு டியூப் வச்சு வயிற்றுல அதை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ்வலா அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே டிலே இருக்கும், அதாவது எப்படின்னா குழந்தை உட்கார்றது நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உச்சி கூடுறதும் லேட்டாக தான் இருக்குங்க யூஸ்வலா. இல்லை அது நார்மலாக ஆகுன்றது எதனால் எந்த காரணத்தால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்றதை வச்சு தான் அது நார்மலாக ஆகுமா எந்த அளவுக்கு எப்போ நார்மலாக ஆகுன்றத சொல்ல முடியும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். யூஸ்வலாக அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பி வந்து சில கண்டிஷனுக்கு நமக்கு ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஏர்லியாக குழந்தைங்க நடக்கிறது உட்காருது அதுவாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஆலோசனை, கண்டிப்பாக கூடுதல் சிறப்பு பயிற்சி தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆலோசனை. இரண்டாவது கேள்வி என்னங்க? சார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சுகர் வந்து 128 இருக்கு சார், சாப்பிட்றதுக்கு அப்புறம் 198 இருக்கு சார், இது நார்மலா என்ன ஏதாவது? உங்களோட வயசு என்ன அப்படின்னு நீங்க டாக்டர் குமார் கிட்ட பேசலாம். நீங்க வயசு 35. ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 120, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 190 இருக்குங்களா? 98. டாக்டர் உங்களுக்கான பதில் சொல்வாங்க. சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுறது வெறும் வயத்துலையும் குளுக்கோஸ் 75 கிராம் கொடுத்து 2 ஹவர் கழிஞ்சு டெஸ்ட் பண்ணால் தான் யதார்த்தமாக தெரியும். அப்போ ஃபாஸ்டிங்கில் உங்களுக்கு 126 மேலே போனோன்னா சர்க்கரை நோய் இருக்குது சொல்லுவோம். சாப்பிட்ட பிற்பாடு 200 மேலே போச்சுன்னா தான் சர்க்கரை நோய் இருக்குது சொல்லுவோம். அதுக்கு 198 இருந்தானா அதுக்கு இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் IGTன்னு வரும், மீன் சர்க்கரை நோய் வரத்துக்குள்ள வாய்ப்புள்ள உடம்பு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் பயிற்சியெல்லாம் பண்ணி வெயிட் கம்மி பண்ணானா உங்களுக்கு கொஞ்ச நாளத்துக்கு இதை தடை போடலாம். ஓகே, நீங்கள் தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மூணாவது கேள்வி என்னம்மா? சார், இந்த மாதிரி குழந்தை இருக்கிறதுனால எனக்கு அடுத்த குழந்தையும் இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு டவுட் தான் நான் கிட்ட கேட்கணும். ஓகே, டாக்டர் ரம்யா உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இது. இது வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்புனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பொறுத்திருக்கு. சில டைம் ஜெனட்டிக் அப்னார்மல் சொல்லுங்க. பிறந்தப்போ நல்லா இருந்தது வந்து 7 மந்த்ல பிறந்தது, பாப்பா 1 கிலோ இருந்தது, பிறந்து நல்லா இருந்தது. 1 மந்த் வச்சு ஃபீவர் வந்து ஒரு மாதிரி 6 மாதிரி வந்துருச்சு ஒரு வாட்டி. ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு. ஆமா சார், அதுக்கப்புறம் 6ல எதுவும் வரல அவளுக்கு. ஓகே, அவசியம் கிடையாதுமா? ஏன்னா வந்து பிரெக்னன்சி அப்போ வந்து குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் நல்லா இருந்தது, அப்ப பாக்கும்போது குழந்தைக்கு எதுவும் ஊனம் இல்லை அப்படின்னு உங்க ஸ்கேன்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிரெக்னன்சில ஒன்னும் பிரச்சனை வராது. பட் உங்களோட சுகரை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், உங்களோட சர்க்கரையை நீங்கள் குறைச்சிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா அதிகமான சர்க்கரையோடு நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா பிறக்கப்போகிற குழந்தைக்கு திருப்பி சில பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்கரையை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாம். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-5946-9444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை கேள்விகளையுமே இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-5946-9444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்ம கூட டாக்டர் தண்டபாணி இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட், இதயவியல் மருத்துவர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ இதய அடைப்பை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கோம், ஆனால் எல்லாருக்குமே வந்து இதய அடைப்புனா ஏன் சர்ஜரி தானா, சர்ஜரி எனக்கு வேண்டாம், எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இதை சரி பண்ண முடியுமா, எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னோட ஆரோக்கியத்தை முன்னேற்றம் படுத்திக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அப்படி சொல்ல பட்சத்தில்ங்க நிச்சய வழி இருக்குங்க. டயட்டு, சில மருந்துகள், இஇசிப்புன்னு ஒரு புது முறை, மிஷின் நம்ம கையை கால ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் கார்டியோ சைக்கிளில் அமைக்க கொடுக்கோம் ஃபார் 1 ஹவர். இதை பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்கோம், கண்கூடாக பார்த்துருக்கோம், 5th டேவை இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் நடக்க முடியாதவங்க கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது. இது வந்து யூரோப்பியன் ஹார்ட் சொசைட்டி அண்ட் அமெரிக்கன் ஹார்ட் சொசைட்டி ஆல்சோ தே அப்ரூவ் திஸ் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி. திஸ் இஸ் வேர்ல்டு வைட் ரெக்கமெண்டட் தெரப்பி, பட் நாட் ஃபெமிலியர் இன் இந்தியா. நவ் இட் இஸ் கெட்டிங் பாப்புலாரிட்டி இன் மெட்ராஸ், நவ் ஒன்லி இன் சென்னை.
In future, it will spread to other states of other districts of Tamil Nadu. So, வயதுங்க வெயிட்டே ஏற மாட்டேங்குது மேடம். 14 kg தான் இருக்கிறேன். எவ்வளோ இருக்கீங்க? 14 kg. 40 kg-ங்களா? ஆமாம் மேடம். 40 kg. சொல்லுங்க. சரி. வெயிட்டே ஏற மாட்டேங்குது மேடம். தம்பிக்கு என்ன ஃபீட் பண்ணிட்டே தான் இருக்கு மேடம். பால் குடிச்சிட்டு தான் இருக்கறோம். பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ வெயிட் இருந்தீங்க? மேம் 59 இருந்தேன் மேடம். சரிங்க. இப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு வந்துச்சா? பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பீரியட்ஸ் வந்துச்சா? இன்ன இல்லைங்க மேடம். இன்னும் வரல. இன்ன இல்லைங்க மேடம். சரி, பசி எல்லாம் நல்லா எடுக்குதா உங்களுக்கு? ஒரு நேரம் பசி எடுக்குதுங்க மேடம். ஒரு நேரம் பசியே எடுக்க மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிட முடியுதுங்க மேடம். சரி, நீங்க மாசமா இருக்கும்போது உங்களுக்கு ரத்த சோகை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அந்த மாதிரி எல்லாம் ஏது இல்லைங்க மேடம். எதுவும் இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சத்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மேடம். 1 month சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இது கண்டினியூ பண்ணலங்க மேடம். சரி, இப்போ ரீசன்ட்டா உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இருமல் எல்லாம் எதுமே இல்லைங்க மேடம். சரி, திடீர்னு weight lose பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க மேடம். weight ஏறவே மாட்டேங்குது சுத்தமா. இல்ல, நீங்க 52 இருந்து இப்ப திடீர்னு 40 கிலோ குறஞ்சிருக்கீங்க அப்படினா நீங்க டாக்டர் போய் பார்க்கிறது தான் நல்லது. 59ங்க மேடம். 52 இல்ல 59ங்க மேடம். 59 ல இருந்து 40 க்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப குறஞ்சிருக்கீங்க. அதனால நீங்க டாக்டர் போய் பார்த்து மருத்துவரை பார்த்து அவங்க உங்களை ஃபுல்லா பரிசோதனை பண்ணி என்ன ரீசன் என்ன காரணத்தால திடீர்னு இப்படி weight கம்மியா இருக்கீங்கங்கறத டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. நீங்க பேசும்போதே உங்களோட குரல்ல கவலை தெரியுது. நீங்க அந்த கவலையா மட்டும் இல்லாம ஒரு முயற்சி எடுத்து கண்டிப்பா நீங்க டாக்டர் போய் பார்த்து டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா பரிசோதனைகளும் நீங்க செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான முக்கிய ஆலோசனை. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ மேடம், நான் ஆனந்தி கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஆனந்தி, உங்களோட கேள்வி என்ன? மேடம், எங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. இப்ப செக் பண்ணி இன்னும் கன்சீவ் ஆகல. தொடர்ந்து பேசலாங்க. செக் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குது அப்படி சொல்றாங்க. இல்ல ஆபரேஷன் பண்ணுங்களா, இல்ல டேப்லெட் எடுத்துக்கலாவே சரியாயிடுங்களா? கேட்கலாம். நம்ம இந்த கேள்வி, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில. இருந்தாலும் உங்களுக்காக டாக்டர் ரம்யா கிட்ட கேட்கலாம். ஓகே மேடம். ஆனந்தி, உங்க சிஸ்டருக்கு வயசு என்ன? 25 மேடம். 25 வயசு. அவங்களுக்கு மாதவிடாய் கரெக்டா வருதா மாசம் மாசம்? கரெக்டா வருதுங்க மேடம். ஆனா கம்மியா இருக்குது. கம்மியா இருக்கு. அவங்க எடை எவ்வளவு இருப்பாங்க? 55. சரி, இந்த நீர் கட்டி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஆப்ரேஷன்லாம் தேவை கிடையாது. அது வந்து உடலில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து சரியாக இல்லாததுனால அந்த மாதிரி நீர் கட்டி உண்டாகிறது. ஸோ அதுக்கு வந்து சிகிச்சை எதுவும் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இது முன்னாடியும் சொல்லியிருக்கோம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடக்கணும். சாப்பாடு விதிமுறைகள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரிங்களா? அவங்க மாதவிடாய் கரெக்டாக வருது அப்படின்னா அந்த முட்டையை வளர வைக்கிறதுக்கு சில மருந்துகள் தேவைப்படும். நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு ஒன்றும் சிகிச்சை தேவை, இதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, நீங்கள் மாத்திரை மருந்துகளை டாக்டரோட அட்வைஸ் படி தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருக்காங்க டாக்டர் ரம்யா உங்களுக்கு. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, சத்யா சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சத்யா, உங்களோட கேள்வி என்ன? மேரேஜ் ஆகி எனக்கு 7 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கு. கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். நீங்க பேசலாம். உங்களோட வயது என்னங்க? 32. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. 7 இயர்ஸ் ஆகுது மேடம். 5 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கு. ஒரு எக்ஸாக்டா 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சுன்னா மோலார் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. டிஎன்சி பண்ணிட்டோம். இப்போ 3 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன். அது எப்படி பண்ணாங்கன்னா கிளாமிஃபின் கொடுத்து ஓவிலேஷன் இன்டியூசர் கொடுத்துதான் பண்ணாங்க. நார்மலா தான் பிரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் சஸ்டென் எஸ்ஆர் 200 mg சாப்பிட்டு இருக்கேன். ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனும் 4 போட்டு முடிச்சாச்சு. ஸ்டில் சஸ்டென்ல தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா இது வந்து திருப்பி என்ன ஆகும்,
என்ன ஃபியூச்சர் இருக்கு, ஏன்னா பயமா இருக்கு. அது இல்லாம ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, அது கூட லைட்டா பிரவுன் டிஸ்சார்ஜ் எப்பயாவது தான் வருது. சோ அத பத்தி பயப்பட வேண்டாமா. கால் வலி அதிகமா இருக்கு மேடம், பேக் பெயினும் இருக்கு. சோ இத பத்தி பயப்பட வேண்டாமா, என்ன இது டாக்டர் உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பாங்க. இப்ப எத்தனை மாசம் ஆறுது உங்களுக்கு? கரெக்ட்டா 80 டேஸ் முடிஞ்சிருச்சு மேடம். 80 டேஸ் முடிஞ்சிருக்கு. நீங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணிருக்கீங்களா, ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா? பேபி நல்லா இருக்கு. ரெண்டு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல பண்ண, டியூப்ல இருக்கா இல்ல நார்மலா இருக்கான்ட்டு. நார்மலா இருக்கு. சரி, 60 டேஸ்ல ஹார்ட் அண்ட் அதர் இது ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம், அதுவும் நார்மலா இருக்கு. இப்ப 3rd மந்த் கம்ப்ளீட் ஆனவுடனே அனாமலி ஸ்கேன் கொடுத்திருக்காங்க, பிளஸ் பிளட் டெஸ்டும் கொடுத்திருக்காங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு, இது வரைக்கும் நார்மலா இருக்கு. சரிங்க, ஓகே. இல்ல ஸ்கேன்ல வந்து பாப்பா துடிப்பு நல்லா இருக்கு, பாப்பாவோட ஃபார்மேஷன் நல்லா இருக்கு, பர் மினிட் பீட் ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்குன்னு வந்திருந்தது. ஓகே, நீங்க வந்து அந்த இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ற வரைக்கும் நீங்க அந்த சஸ்டன் டேப்லெட் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஒரு லோ பேக் ஏக், அது வந்து பிரெக்னன்சில வந்து கொஞ்சம் நார்மல் தான், அதனால ரொம்ப வரி பண்ணாதீங்க. நீங்க பெட்ரெஸ்ட்லயே இருந்துக்கோங்க. அந்த பிரவுனிஷ் டிஸ்சார்ஜ் வருது வந்து நீங்க இப்போதைக்கு வரி பண்ண வேண்டாம். ஸ்கேன்ல எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா அப்படியே நம்ம அப்சர்வேஷன்ல வச்சுக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும்போது பேபியோட அந்த அனாமலிஸ் எதுவும் இல்லாம எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பிரெக்னன்சியோட ப்ராக்ரஸ் வந்து வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நீங்க வரி பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திண்டுக்கல் வீராசாமி பேசுறேன் மேடம். வீராசாமி சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? தண்டுவரத்தை பத்தி பேசுறேன் மேடம். புரியல, தண்டுவடம் பத்தி பேசணுங்களா? டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, எலும்பியல் மருத்துவர், உங்களுக்கான பதில் சொல்வாங்க. உங்க வயதை சொல்லுங்க சார். 33 மேடம். தொடர்ந்து பேசுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார, சொல்லுங்க சார். நான் வந்து ஆபரேஷன் பண்ணி 33 சார், L4 L5 ஆபரேஷன் பண்ணிருக்கேன் சார். சரி, இப்ப ஆபரேஷன் பண்ணி 33 சார், வந்து ரைட் சைடுல வந்து முட்டி லைட்டா வலிக்குது சார். சரி, ரெண்டாவது வந்து நான் நின்னுகிட்டே வைண்டிங் பண்றேன் சார், பெடல் அமுத்திக்கிட்டே இருக்கேன் லெஃப்ட் சைடுல. திருப்பி இந்த வேலை செய்யலாமா சார்? இப்போ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எந்த காலில் வலி இருந்துச்சு, அதே காலில் தான் வலி இருந்ததா? இல்லை சார், ரைட்டு லெஃப்ட் சைடு இருந்தது, இப்போ லெஃப்ட் சைடு வலி இல்லை சார். சரி, இப்போ ரைட் சைடில் லைட்டை முட்டி லைட்டை வலிக்குது சார். வேலை முறைகளை கொஞ்சம் மாற்றிக்க தான் வேண்டியது இருக்கும். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது வந்து வேலை சார்ந்த ப்ராப்ளம் தான். ஆ சரிங்க சார். அதனால் நம்ம நின்றுட்டு பார்க்குற வேலையோ இல்லைன்னா உட்காந்துட்டு பார்க்குற வேலையோ முதுகு தண்டுவடத்து கரெக்டாக பொசிஷன் இல்லை அப்படின்னா அது மறுபடியும் L4 L5 வந்த மாதிரி அதுக்கு மேல இருக்க இடம் L3 L4 அந்த மாதிரி வேற சில இடத்துல வரத்தான் செய்யும். சரிங்க சார். அதனால வேலை முறைகளை வந்து கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். சரிங்க சார். உடற்பயிற்சியை வந்து கொஞ்சம் முதுகு தண்டு வயிற்று சதைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி அடிக்கடி கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு டாக்டர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேரு? என் பேர் சங்கரி மேம், நான் பெங்களூர் இருந்து பேசுறேன். சொல்லுங்க சங்கரி, உங்களுக்கு கேள்வி என்ன? என்னோட அம்மா பத்தி கேக்கணும். உங்களுக்கு 53 இயர்ஸ் ஆகுது. தொடர்ந்து பேசலாம். லாஸ்ட் 2 இயர்ஸ் அவங்களுக்கு டயபெடிக் இருக்கு, மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்ப லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி செக் பண்ணும்போது இது சுகர் நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் அவங்களுக்கு காது கம்மல் போடுற இடத்துல எப்பவும் புண்ணாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க மேம். ஓகே, டாக்டர் குமார் இருக்காங்க, டயபெட்டாலஜிஸ்ட், உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. எனக்கு நான் இன்னும் ரெண்டு கேள்வி கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாம். முதல் கேள்விக்கான பதில் முதல்ல சொல்லிடலாம். ஓகே, டாக்டர் குமார் உங்ககிட்ட பேசுவாங்க. சுகர் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பயப்படுற அவசியம் இல்லை. பட் HbA1c ஒரு டெஸ்ட் கூட எடுத்துட்டு அந்த ஆவரேஜ் வேல்யூ 7 பக்கம் இருந்தானா அப்போதான் நம்ம யதார்த்தமாக கண்ட்ரோல் இருக்கு சொல்ல முடியும். காதில் வரப்பட்ட இன்ஃபெக்ஷன் வந்து மேபி கம்மல்னால இருக்கப்பட்ட காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருக்கலாம். அதுக்கு நீங்க இல்ல, அவங்க அத சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். 2-3 கம்மல் அது மாத்தி பார்த்தாச்சு. அது அப்பவும் அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகிடுதுன்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு டெர்மடாலஜிஸ்ட பார்த்துட்டு அதுக்கு வேண்டியான அறுவை சிகிச்சை வாங்கிங்க. ஓகே, தோல் நோய் மருத்துவரை நீங்கள் பார்க்கணுன்றது உங்களுக்கான ஆலோசனை. நம்மளோட நிகழ்ச்சியில் கூட டாக்டர்ஸ் வருவாங்க, இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் தினமும் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். உங்களோட இரண்டாவது கேள்வி என்னங்க? என்னோட அண்ணாக்கு 33 இயர்ஸ் ஆகுது மேம். அவருக்கு ஆக்சுவலா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா வாங்க நம்ம ஆபரேஷன் பண்ணிடலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாரு. பட் ஃபுட் வைஸ் நம்ம ஏதாவது அதுக்கு பண்ண முடியுமான்னு கேட்கணும் மேம். டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன். என்ன வயசு ஆச்சு உங்க அண்ணாக்கு? 33 சார். 33, அவருக்கு வயிற்று வலி ஏதாவது வருதா? வயிற்று வலி இல்ல, ஜாண்டிஸ் இல்ல, மோஷன் நார்மலா போகுது அப்படின்னா இது வந்து அப்படியே பாக்கலாம். வயிற்று வலி இல்லாத ஒரு பித்தப்பை கல் வந்து
தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தேவையில்லை. வயிற்று வலி வந்தாலோ வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அது வந்து லேப்ரோஸ்கோபிக் மூலம் அது வந்து கோலிசிஸ்டெக்டமி ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர், உங்களுக்கான சிகிச்சை முறைகள் சொல்லியிருக்காங்க. உணவு வந்து ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயில் இல்லாமல் ஸ்பைஸ் கம்மியாக அப்படி சாப்பிட்லாம் இல்லைங்களா டாக்டர்? ஆமாம், ஆயிலி ஃபுட் இல்லாமல் அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டும் சாப்பிடாமல் இருந்தோம் உங்களுக்கு வந்து வயிற்று வலி வருது, அதுக்கு வந்து பித்த பயில் இருக்கிற கல் தான் காரணம் அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் தேவைப்படும். ஓகே, உங்களோட மூணாவது கேள்வி. ஓகே, காலர் ரெண்டு பசங்க இருக்காங்க மேம். ஃபர்ஸ்ட் சன்னுக்கு 6 இயர்ஸ் ஆகுது, செகண்ட் சன்னுக்கு 4.5. ரெண்டு பேருமே லோ அண்டர் வெயிட் இருக்காங்க. ஓகே, சாப்பிட மாட்டேங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன். எஸ் மேம், உங்க குழந்தைகளோட வெயிட் சொல்லுங்க மேம். முத குழந்தை ரெண்டா குழந்தை வெயிட் ஆரோக்கியமா இருக்கு, எந்த நோயும் இல்ல அப்படின்னா. 8 கேள்விகள்